Welcome to Tailo Tech channel. In our class, we will silk saree வந்து நம்ம எந்த மாதிரி மாடல் blouse வச்சா நல்லா இருக்கும் அப்படி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த saree-க்கு மேட்ச் பண்ணி நம்ம எப்படி blouse தைக்கிறது அப்படினு பார்க்கலாம். இப்போ நிறைய வந்து silk sarees-ஆ வந்து நம்ம டிசைன் போடுறோம். இப்போ நிறைய weddings அது இது நிறைய ஃபங்க்ஷன்லாம் இப்போ நடக்குது. இம்ப்ளா பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம silk sarees எல்லாம் வந்து டிசைன் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த saree பாருங்க, ஃபுல் ஒரே கலர் கொடுத்துருக்காங்க. இந்த border கலர் வந்து கோல்டு கலர் border கொடுத்துருக்காங்க. முந்தானி ஃபுல்லா பாருங்க, இந்த மாதிரி ஃபுல் டிசைன் வந்திருக்கு. முந்தானி வந்து ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கு. இதுல வர முந்தானி கலர்ல வந்து நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த saree-ல வர கிளாத் வச்சு நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி மாடல் தச்சா நல்லா இருக்கும் அப்படினு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நான் ரெண்டா மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு வந்து பேக் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அந்த அளவு வச்சு நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறேன். பேக்கு இப்போ அந்த பார்டர் ரெண்டு பார்டர் வருது பாருங்கள் கீழே, அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம கோல்டு கலர் பார்டர் மட்டும் வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்குக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நெக்கோட லென்த்தும் அகலமும் நம்ம எப்பவும் போல் இதை மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி நெக் டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். ரவுண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த அளவுக்கு ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் 1 இன்ச் அளவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணுறேன். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உள் சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெளியில் ஒரு நெக்கு கட் பண்ணியிருக்கோம் 1 இன்ச் அளவில், உள்ள ஒரு நெக்கு வந்து நார்மலாக நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நெக்கு கட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நெக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டு நான் வந்து பின் பண்ணி விடுறேன். இந்த அளவுக்கு பின் பண்ணிவிட்டு நான் நெக்கு வரைக்கும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா வெளியில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கான அளவு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது உள்ளே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அந்த உள்ளேயும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பின் பண்ணியிருக்கதை எடுத்து விட்டுட்டு இந்த கேன்வாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நான் கோல்டு கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அந்த கோல்டு கலர் கிளாத்தில் வந்து நம்ம இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து வச்சுட்டு நம்ம அதை நெக்கு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது ஓரத்தில் வந்து நம்ம சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த கேன்வாஸ் ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் ஹைன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேன்வாஸ் அளவு வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ உள் சைடில் வந்து லைனிங் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். உள் சைடில் நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து லைனிங் கிளாத் உள் சைடு வச்சுட்டு மேலே நான் தையல் போட்டிருக்கேன் பாருங்கள், அது மேலேயே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு கிளாத்தெல்லாம் வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் தேவையான அளவுக்கு வந்து நம்ம மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு நம்ம உள் நெக்கு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை சுற்றி வந்து நம்ம பைப்பிங் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நமக்கு பைப்பிங் தேவையான அளவு வந்து மடித்து விட்டுட்டு ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உள்ள நெக்குக்கு வந்து பைப்பிங் நம்ம இந்த அளவுக்கு தச்சு எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு சென்டர் மார்க் ஒன்று பண்ணிடலாம். இந்த அளவுக்கு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ வந்து லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்டர் வந்து சாரீயில் வர பார்டர் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன், அதில் வந்து நான் கட் பண்ணி எடுக்கலை. அந்த பிளவுஸோடவே வச்சுட்டு நான் வந்து கோல்டு கலர் கிளாத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். கோல்டு கலர் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த நெக்கில் வந்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து பைப்பிங் தச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பிளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா மடிச்சுட்டு நான் சென்டர் மார்க் நான் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அந்த கோல்டு கலர் கிளாத் வந்து நெக்கு பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து எடுத்துக்கிட்டு 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பிளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம அதை செட் பண்ணி வைக்கலாம். இந்த அளவுக்கு நான் அந்த 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண அளவுக்கு வந்து நான் பின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே டிசைன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து சின்ன சைஸ் வந்து பால்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாரீ கிளாத் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போல் கட் பண்ணிக்கிட்டு நான் இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம அந்த நெக்குக்குள்ளே வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம். ஒன்று ஒன்றும் 1/4 இன்ச் அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு நம்ம வச்சு தையல் போட்டுக்கிட்டு வரலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நெக்கை சுற்றி வந்து நம்ம வச்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் இப்போ நெக்கை சுற்றி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டோம் ஃபுல்லாக. இது ஓரத்தில் வந்து நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பைப்பிங் மேலேயும் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஒரே ஒரு தையல் போட்டுருக்கனால ஸ்ட்ராங்னஸ் இருக்காது அப்படின்னு நினச்சிங்களன்னா இந்த மாதிரி வந்து 1 சைட் கைட் போட்டு நீங்கள் அந்த பைப்பிங் மேலேயும் வந்து ஓரமாக வந்து தையல் போட்டுக்கலாம். அப்போ அந்த பால்ஸ் எல்லாம் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி ஸ்டிப் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டு நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு லேஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து நெக்கு பக்கத்தில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் அந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நெக்கு சுற்றி நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். பாருங்க இது ரெண்டு சைடும் வந்து நான் டாட் பிடிச்சிட்டேன். இப்போ பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம பார்டர் இல்லாமல் கோல்டு கலர் கிளாத் வச்சு நம்ம இது டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், இது யார் வேணாலும் தைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சில்க் சாரீஸ்க்கெலாம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் தச்சு நீங்கள் ட்ரை பண்ணி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான சில்க் சாரீ டிசைன்ஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.